சம்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 கன்னியாராசி அன்பர்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 தேதி திங்கட்கிழமை 54 நாழிகைகள் 14 வினாடிகளில் சரியான ஆங்கில தேதிகளில் கூற வேண்டுமென்றால் 28/10/2019 பின்னிரவு 3:49 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக கன்னியாராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் காணவிருக்கிறோம். கன்னியாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4 பாவத்திற்கும் 7 பாவத்திற்கும் அதிபதி. அதாவது 4 என்பது தாயார், வீடு, வாகனம், சுகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 7 என்பது களத்திரஸ்தானம், கூட்டு ஸ்தானம் என்று சொல்ல வேண்டும். ஆக குரு பகவான் கன்னியாராசி அன்பர்களுக்கு 4 பாவத்திற்கு அதிபதியாகி 4 பாவத்திற்கே வருகிறார். குரு பகவான் அங்கு மூலத்ரிகோணமாக ஆகிறார். ஆக அந்த மூலத்ரிகோணமான குரு பகவான் அங்கு பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவானோடு இணைகிறார். மேலும் கேது பகவான், ஞானத்திற்கு காரகனான கேது பகவான் அங்கு இருக்கிறார், அவரோடும் இணைகிறார். ஞானம் மற்றும் குரு மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், இவர்கள் இணைவதால் ஞானங்கள் கூடி வேத வேதாந்தங்கள் புரிந்து பலர் அது சம்பந்தமாக கல்வியிலே சேர்வார்கள். பலருக்கு தெய்வம் காட்டி கொடுக்கும் வேதம் என்றால் என்ன, வேதாந்தம் என்றால் என்ன, அதை பற்றி தெய்வத்தை பற்றிய சிந்தனைகள், தெய்வ அனுகூலங்கள், தெய்வ ரகசியங்கள், அதை சார்ந்த துறைகளான யோகா, மெடிடேஷன் போன்ற அனைத்திலும் கன்னியாராசி அன்பர்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிய போகிறது. குரு அங்கு வருவதால் அனைத்திலும் அவர் நன்மையை செய்வார். தாயாருக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். அதாவது கன்னியாராசி அன்பர்களினுடைய தாயாருக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும், கெட்டிப்படும். இதுவரை வீடு, வாகனம், தோட்டம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது வீடு அமையப் போகிறது, வாகனம் அமையப் போகிறது, பூமி அமையப் போகிறது, அவர்களுக்கு ஆழ்ந்த சந்தோஷத்தை தரப்போகிறது. குரு பகவான் அங்கே மூலத்ரிகோணமாக அமர்கிறார். 10 இல்லத்தை திருஷ்டிப்பதால் அவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை அவர்களுக்கு இப்போது ஏற்பட போகிறது. அவர் திருஷ்டிக்கும் வீடாகப்பட்டது 8 இல்லம், 10 இல்லம், 12 இல்லம். ஆக ஒருவர் இடப்பெயர்ச்சி, தொழில் முன்னேற்றம், மேலும் அவர்களுக்கு சிலர் திருமணமாகாமல் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பிரிந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்றாக சேரும் நேரம் இது. இப்பொழுது அவர்கள் ஒன்றாக சேருவார்கள். ஆக அனைத்து விதத்திலும் குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் கன்னியாராசி அன்பர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார்.
கோடான கோடி லாபம், கோடான கோடி சொத்துக்கள் சேர்ப்பு போன்றவை நடைபெறப் போகிறது. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், தொழிலிலே ஏற்பட்ட தடை விலகும், தீர்த்த யாத்திரைகள் செல்வார்கள், வெளியூர் தூரதேச பிரயாணம், தீர்த்த யாத்திரை உதாரணமாக கங்கா, மானசரோவர் போன்ற தீர்த்தங்களிலே நீராடி அவர்கள் தெய்வ அனுகூலம் பெற வேண்டிய காலம் இது. இதுவரை பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏதாவது இருந்திருந்தால் கன்னியாராசி அன்பர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து அவர் கை வந்து சேரும். அசையா சொத்துக்கள் ஏற்பட போகிறது. வீடு வாங்குதல், விற்றுதல் அல்லது வீடு கட்டுதல் போன்றவை கன்னியாராசி அன்பர்களுக்கு நேரிடும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்பட போகிறது. எந்த செலவையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஸ்திரமான தன வரவு, தொழில் வரவு போன்றவை ஏற்பட்டு தைரியம் ஏற்பட்டு அவர்கள் செலவை தன்னுடைய வருமானத்திற்குள் கட்டுக்குள் அடங்கி செய்யக்கூடிய பாக்கியம் இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட போகிறது. ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் பரிகாரத்தின் மூலம் தேடியவர்களுக்கு 100% நல்ல பலன்கள் கிட்டப்போகிறது. கன்னியாராசிக்கு அனைத்து ராஜகிரகங்களும் நன்மையை செய்யக்கூடிய நிலையில் உள்ளது. அவர்கள் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்திற்கு குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை மாலை சாற்றி அவர்களுக்கு செய்து வருவார்களே ஆனால் மிகுந்த நன்மையை அவர்கள் அடைவார்கள். அனைத்து நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானன், அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.